பிரபல நடிகை ராஷ்மிகா மந்தானா வீட்டிலிருந்து 25 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியது உண்மையா? தமிழில் கார்த்தியுடன் சுல்தான் படத்தில் நடித்து வரும் நடிகை ராஷ்மிகா மந்தானா வீட்டில் திடீரென வருமான வரித்துறை சோதனை நடத்தியது ஏன்? திரையுலகிற்கு வந்து 5 ஆண்டுகள் கூட ஆகாத ராஷ்மிகா மந்தானாவிற்கு சொத்துக்கள் குவிந்தது எப்படி? கர்நாடக மாநிலம் குடகை பூர்வீகமாக கொண்டவர் ராஷ்மிகா மந்தானா. 2012 மாடலிங் துறைக்குள் சென்றவர் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று விருதுகளை வாங்கி குவித்தார். இதன் மூலம் கன்னட திரை உலகினரின் கவனம் ராஷ்மிகா பக்கம் திரும்பியது. 2014 இயக்குனர் ரிஷப் ரெட்டி தான் இயக்கிய கிரிக் பார்ட்டி படத்தின் நாயகியாக ராஷ்மிகாவை நடிக்க வைத்தார். இந்த படம் 2016 வெளியாகி ராஷ்மிகாவை கன்னட ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்தது. கர்ண ஹொச காரு கரிதி மாடித்தானே, அவன் யாவாக பேக்கதரு நன்னனு மனக்கி பிடபாது. மான சாமே, ட்ராப் தானே மான. பின்னர் கீதா கோவிந்தம் படத்தில் விஜய் தேவரகொண்டாவுடன் இணைந்து நடித்ததன் மூலம் தெலுங்கு ரசிகர்களின் மனதிலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்தார் ராஷ்மிகா. கீதா கோவிந்தம் படத்தில் இடம்பெற்ற இங்கேம் இங்கேம் காவாலே பாடல் மூலம் தெலுங்கு மட்டுமல்லாது தமிழ் ரசிகர்களின் மனதையும் கொள்ளை கொண்டார் ராஷ்மிகா. மீண்டும் விஜய் தேவரகொண்டாவுடன் டியர் காம்ரேட், மகேஷ் பாபுவுடன் சரிலேறு நீக்கவரு படத்திலும் நடித்தார். கன்னடம் தெலுங்கை தொடர்ந்து தமிழில் எந்த படத்தில் யாருடன் ஜோடி சேர்வார் என்று தமிழ் ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் நடிகர் கார்த்தியை வைத்து பாக்யராஜ் கண்ணன் இயக்கும் சுல்தான் படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக ராஷ்மிகா தற்போது நடித்து வருகிறார். கன்னடம், தெலுங்கு, தமிழ் என முன்னணி நடிகர்களின் படங்களில் நடிக்கும் இவர் ஒரு படத்திற்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவதாக தகவல் கசிந்தது. அந்த படத்திற்கு முறையாக கணக்கு காட்டுவதில்லை என்றும் கூறப்பட்டது. மேலும் ராஷ்மிகாவின் தந்தை ரியல் எஸ்டேட் தொழிலிலும் சினிமா துறையிலும் சம்பாதிக்கும் பணத்திற்கு முறையாக கணக்கு காட்டவில்லை என வருமான வரித்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து குடகு மாவட்டத்தில் உள்ள ராஷ்மிகா மந்தானாவின் வீட்டில் வியாழக்கிழமை வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இது வழக்கமான சோதனைதான் என்று ராஷ்மிகா கூலாக கூறியுள்ளார். ராஷ்மிகாவின் அசுர வளர்ச்சியை கண்டு அஞ்சும் சக நடிகைகள் வருமான வரித்துறைக்கு போட்டுக் கொடுத்ததாக சினிமா வட்டாரத்தில் கிசுகிசுக்க தொடங்கியுள்ளனர். ரசிகர்களின் பேராதரவை பெற்ற ராஷ்மிகா மந்தானா சம்பாதிக்கும் பணத்திற்கு முறையாக கணக்கு காட்டி முன்னணி நடிகைகளுக்கு முன்னோடியாக திகழ்வாரா?